So now we talk about differentiability at a point. இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன். நம்ம இந்த சாப்டர்ல வந்து பேசிக்கான ஒரு விஷயம் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி அட் எ பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். அந்த ஃபங்க்ஷன் எதுல டிஃபைன் பண்றோம்னா ஒரு ஓபன் இன்டர்வல் ஏ கமா பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் பி ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன். ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆர் இல்லையா, இது வந்து நம்ம ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் சொல்லணும். ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் டிஃபைன், எதில் டிஃபைன் பண்ணுறோம், டிஃபைன்ட் அந்த ஓப்பன் இன்டர்வல், டிஃபைன்ட் ஆன் த ஓப்பன் இன்டர்வல். யூ நோ அபவுட் ஓப்பன் இன்டர்வல், க்ளோஸ் இன்டர்வல். இது ஓப்பன் இன்டர்வல், f(x)ங்கிறது ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் த ஓப்பன் இன்டர்வல். தென் f(x) இஸ் செட் டு பி, இந்த f(x) நம்ம என்ன சொல்றோம்னா f(x) இஸ் செட் டு பி டிஃபரன்ஷியபிள். நான் சும்மா ஷார்ட்டாக எழுதிட்டேன், இதுதான் இந்த இடத்துல வரக்கூடியது. டிஃபரன்ஷியபிள் அட் சம் பாயிண்ட் x ஈக்குவல் டு c, அந்த c எங்க இருக்கும், where c belongs to, இந்த வேலை இந்த பக்கம் எழுதிக்கலாம், where c belongs to open interval a, b. உங்களுக்கு open intervalனா எது தெரியும், என்ன தெரியும், இந்த o உங்களுக்கு இல்லை, இது அப்படியே அடிச்சது, இந்த இடத்துல இப்படி அடிச்சது, இது எப்படி அடிச்சுப்போம், ஓப்பன் இன்டர்வல், இது a இது b. இந்த ஓப்பன் இன்டர்வலில் இந்த ஏவும் பியும் வந்து நாட் இன்க்ளூடட், இது எக்ஸிஸ்ட் ஆகாது, இதுக்கு இடையில வர்ற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். க்ளோஸ்டு இன்டர்வல் இருக்கு இல்லையா, இதுவே சப்போஸ் க்ளோஸ்டு இன்டர்வல்னு வைங்க, இந்த ஏவும் பியும் நம்ம இன்க்ளூட் ஆயிடும், இதில் ஏபி டஸ் நாட் இன்க்ளூட் ஆயிருக்காது, பட் இதில் வந்து இன்க்ளூட். இதே நம்ம நொட்டேஷன் எழுதணும் அப்படின்னா இது எப்படி எழுதலாம், ஏ இந்த சிங்கிற பாயிண்ட் தான் எடுத்துக்கணும், டேக்கன் த பாயிண்ட் சி, இங்கே லெஸ் த பி. இதுவே க்ளோஸ் இன்டர்வல் நம்ம எப்படி எடுக்கலாம், இதை வந்து நம்ம இந்த இடத்துல இருக்க ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு பி, இந்த இடத்துல வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இந்த பி, அதாவது இந்த ரெண்டு லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும், இந்த இடத்துல இந்த ரெண்டு லிமிட்டும் இருக்காது அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வலுக்கு உரியது. இது ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து இதை நீங்கள் கொஞ்சம் தரவாக பார்த்துருக்கீங்க, இந்த இடத்துல நம்ம ரொம்ப சொல்ல வேண்டாம். ஸோ எஃப்எக்ஸுங்க வந்து எப்போ டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும், பட் எக்ஸ் ஈக்குவல் டு சி இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னா இந்த சைடு வர கண்டிஷனும் இந்த சைடு வர கண்டிஷனும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகணும், இந்த ரெண்டுமே அட் அ டைமில் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அதை இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு சொல்லுவோம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி, இங்கே எஃப்எக்ஸ் மைனஸ் எஃப் சி பை எக்ஸ் மைனஸ் சி, இது எக்ஸிஸ்ட் ஆகும், எக்ஸிஸ்ட்னா என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த எக்ஸிஸ்ட் ஃபைனட்லி கண்டிப்பாக வந்து அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும், இந்த கண்டிஷன் எது இந்த டிஃப்ரென்ஷியபிள் அப்படிங்கிறதும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அதுக்கு தான் நம்ம இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேறுவேறு ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிள் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த கண்டிஷன் வந்து நமக்கு கிடைக்கும். இது மாதிரி 0/0 ஃபார்ம் வரும், இந்த எக்ஸுக்கு 0 சின்னு போடும், அப்போ இங்கே மேலே 0 இருக்கும் கீழேயும் 0 அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. இப்போ நம்ம இதை எப்படி டினோட் பண்ணுவோம், இந்த லிமிட்டு இவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம், எஃப்எஸ் ஆஃப் சின்னு சொல்லலாம் இல்லையா. இது வந்து டிஃப்ரென்ஷியேஷன், டிஃப்ரென்ஷியேஷன்னாவே நம்ம என்ன சொல்லணும், இந்த டேஷ் வந்து போடணும், இல்லாட்டி இதை நம்ம எப்படி சொல்லலாம், டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப்எஸ். இது நல்லாவே உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எஃப்எஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அட் எக்ஸ் ஈக்குவல் டு சி. ஏன் அப்படின்னா இங்கே எஃப்எஸ் ஆஃப் சி வந்தது, இங்கே எஃப்எஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அட்டு எக்ஸ் ஈக்குவல் சி எக்ஸுன்னு பிறகு நம்ம சின்னு சப்ஜெக்ட் பண்ணால் அந்த சிங்கிற பாயிண்டில் அது வந்து டிஃப்ரென்ஷியபிள் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. இதை கூட நம்ம டி ஆஃப் எஃப்எஸ் ஆஃப்
சார் எஃப் ஆஃப் சி அப்படின்னு சொன்னா இதெல்லாமே தேவையில்லை, நமக்கு இந்த ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுட்டா கூட போதும். சோ இதை பத்தி சொல்லிட்டான். அப்போ இந்த டெரிவேட்டிவ் இது வந்து ரெண்டு டைப் இருக்கு, ஒன்னு வந்து லெப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், அனதர் ஒன் இஸ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். லெப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்னா லெப்ட் சைட்ல வர்றது. பை தி வேர்ட் இட்செல்ஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து ஆர்டி எக்ஸ் ஈக்குவல் டு சி, அப்ப இது வந்து லெப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. இந்த பக்கம் இருக்கிறது என்னவா இருக்கும், சி மைனஸ் ஹெச், இந்த பக்கம் இருக்கிறது சி பிளஸ் ஹெச். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து அட் தி பாயிண்ட் சி, கண்டிப்பா இது வந்து சி பிளஸ் ஹெச், இது வந்து சி மைனஸ் ஹெச் இருக்கும். அப்ப இந்த இடத்துல லெப்ட் ஹேண்ட் சைட் டெரிவேட்டிவ், லெப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ், அடுத்தது வரக்கூடியது வந்து ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ். இந்த இடத்துல எழுதிக்கலாம், ஹியர் யூ கேன் ரைட் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதே தான் அப்பயே எடுத்து இங்க எழுது. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸ், என்ன இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, இந்த சைடு வந்து மைனஸ். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன வரும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இது வந்து சி பிளஸ் அப்படின்னு எழுதலாம். மற்றதெல்லாம் அதே தான், இந்த இடத்துல வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி பை எக்ஸ் மைனஸ் சி அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதுக்கு நம்ம இன் ஷார்ட்டா நம்ம என்ன எழுதிக்கலாம், லெப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் லெப்ட் ஹேண்ட் ஆஃப் சி, அந்த இது வந்து எல் எல் ஃபார் லெப்ட் ஹேண்ட் சைடு. இதுக்கு அப்படியே நம்ம என்ன எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் சி பை எக்ஸ் மைனஸ் சி. இதுவே நமக்கு வேற மாதிரி எழுதணும் அப்படின்னா லிமிட், இதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் வந்து கொஞ்சம் டீப்பா படிக்கணும் அப்படிங்கறதுக்காக இது சொல்றேன். இப்ப எக்ஸுக்கு பதிலாக டெஸ்டன்ஸ் டு ஜீரோன்னு போட்டுட்டு எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த என்ன எழுது, இந்த இடத்துல இந்த சி மைனஸ் ஹெச் போட்டுக்க, இங்க எஃப் ஆஃப் சி பை எக்ஸ் இடத்துல சி மைனஸ் ஹெச் போட்டா பிளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் ஹெச் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் சேம் திங், இந்த இடத்துல டெஸ்டன்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் இந்த மாதிரி எழுதுனா இந்த மாதிரி எழுதலாம். அதுக்காக தான் ரெண்டையுமே எழுதிக்காருங்க, புக்கில் வந்து இது ரெண்டுமே இருக்கு நமக்கு. ஸோ இதை நம்ம ஷார்ட்டாக எல் ஆஃப் எஃப் எஃப் ஆஃப் சி, தென் இது வந்து ஆர் ஆஃப் எஃப் எஃப் ஆஃப் சி, தட் இஸ் இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இதில் வந்து இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால், இதில் இதனால் அப்படியே முடிச்சிருந்தா, இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் implies and implies that ரெண்டு பக்கமே நம்ம எடுத்தாங்க எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள், இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள் இந்த ரெண்டு கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும், ரெண்டு கண்டிஷனும் அட் அ டைமில் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கிறது தான் ரிசல்ட். சப்போஸ் இது வந்து நாட் ஈக்குவல் மீன், இந்த இடத்துல நாட் ஈக்குவலாக இருந்தால் இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு. ஸோ வென் இட் இஸ் டிஃபரன்ஷியபிள், இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக இருக்கணும், இந்த டெரிவேட்டிவ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், அப்போ டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதர்வைஸ் இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள். உங்களுக்கு ஒன் மார்க்ல பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் அப்படின்னு தான் எடுத்து எழுதணும் இல்லையா, கரெக்ட் பேர் இன்கரெக்ட் பேர், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அப்போ வந்து இந்த மாதிரி கேட்கறதுக்கு உனக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. இப்போ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள், ஃபுல் ஸ்பெல்லிங் எழுதல சும்மா ஷார்ட்டாக எழுதிக்கிறேன், டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும் அப்படின்னா இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ், இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் at x equal to c. ஆனா இதோட வைஸ் வர்சா வந்து நம்ம கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. f of x is continuous at x equal to c னா f of x வந்து டிஃபரன்ஷியபிளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால இது வந்து உங்களுக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாதிரி உங்களுக்கு க்வெஸ்சன் வரலாம். இது வந்து கரெக்ட், திஸ் இஸ் கரெக்ட். ஆனா இங்க f of x continuous at x equal to c னா இட் மே நாட் பி டிஃபரன்ஷியபிள், எஃப் ஆஃப் எக்ஸ் மே நாட் பி டிஃபரன்ஷியபிள் அப்படிங்கிற கண்டிஷன்
உங்க புக்லயே கொடுத்துருக்க, நீங்க நல்லா கோ த்ரூ பண்ணிக்க. இப்ப இந்த மாதிரி இது இந்த இது இந்த எக்ஸ்பிளேஷன் வந்து உனக்கு அவசியம் இல்லை எக்ஸாம் பர்பஸ்க்கு, பட் இது வந்து டீப்பா பார்த்தா பின்னாண்ட வர கொஸ்டின் வந்து உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தேங்க்யூ.